என்னோட பேரு, அது இப்போ முக்கியமே இல்லை. நீங்கள் கேட்கலாம் ஏன் இந்த ஸ்க்ரீன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குன்னு. ஆக்சுவலாக எனக்கே தெரில, கொஞ்சம் இல்லை ரொம்ப நாளாகவே என் லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. சம் ஸ்டெப்ஸ் நீட் டு பி டேக்கன் அலோன். முதல்ல என்னோட டிவோர்ஸ்டு பேரண்ட்ஸ், நான் எப்போல்லாம் அவங்க கால் அட்டன் பண்ணுறதே இல்லை. ஆமாம், அவங்களே பேசிக்கிறது இல்லை, நான் பேசி என்ன பண்ண போகிறேன். அப்புறம் சாப்பாடு. ஓ, மறுபடியும் தேவா, யூஷுவல் ஆவரேஜ், யாருக்கும் பிடிக்காத ஹாஸ்டல் சாப்பாடு. அப்புறம் இந்த சொசைட்டி, ஏன் என்னால் நார்மலாகவே இருக்க முடியல. எல்லாருமே இருந்தும் யாருமே இல்லாத அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு தாட். அது இல்லாமல் என்னோட அன்சோஷியல் கேரக்டர், இந்த சொசைட்டி மேலே எனக்கு இருக்கிற ஒரு பயம். இன்னும் 4 நாள் ஈகோ டே, இந்த பிளான் 2 டேஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. என்னோடய பிளாக் அண்ட் ஒயிட் போர்டில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிளான்ட், அதுவும் நான் தான் வைக்கணுமா? பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்த என் லைஃப் கலராக மாறிச்சு. ஃப்ரம் த டே அந்த மழை துளி என் மேலே பட்டப்போ, யாருமே இல்லாத என் லைஃப்பில் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த மரம் எனக்கு தோல் கொடுக்கும்போது, எனக்கு இப்போ தான் புரியுது என்னோடய லைஃப்பும் இந்த பிளான்ட்டோட லைஃப்பும் வேறு வேறு இல்லைன்னு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படி ஒரு மரம் ஒரு பர்சனோட தாட்ஸ் என்னோட வே ஆஃப் லைஃப்பை மாற்றும்னு. இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ரொம்ப போராக இருந்தேன்னா இவ்வளோ இன்வால்வ்டாக மாறுனது நிஜமாகவே ஆச்சரியம்தான். ஆக்டர் விவேக் சொன்ன மாதிரி, வென் திங்ஸ் சேஞ்ச் இன்சைட் யூ, திங்ஸ் சேஞ்ச் அரவுண்ட் யூ. யாரோ வச்ச மரம் என் லைஃப்பை எப்படி மாற்றுச்சோ, அதே மாதிரி இன்றைக்கி நான் வச்ச மரம் யார் லைஃப் அதை மாற்றுமான்னு தெரில. பட் இட் கேன் கிவ் எ ரே ஆஃப் ஹோப் ஃபார் த ஃப்யூச்சர்.